ஜவுளித்துறையை மேம்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்படும் என்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதியுதவிகள் வழங்கிட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூரில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டபோது இதனை தெரிவித்த அவர், நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும், நெசவாளர்களுக்கு நூல் தடையின்றி கிடைக்க அரசே கொள்முதல் செய்து வழங்கும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அவர் அளித்தார். கொரோனா மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் அதை தடுக்கும் நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கவில்லை என்று அவர் கூறினார். விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் யாரும் கடந்த 10 ஆண்டுகளில் நிம்மதியாக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினாா்.